லெவன்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் 12.10 தான் பார்க்க போகிறோம். ஃபார் எ ஸ்போர்ட்ஸ் மீட், எ வின்னர் ஸ்டாண்ட் கம்ப்ரைசிங் ஆஃப் 3 உடன் பிளாக்ஸ் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஸ் சோன் இன் ஃபிகர். இப்போ இப்படி இருக்கிற மாதிரி வின் பண்ணவங்களாம் நிற்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி உடன் ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இது இருக்குது, பிளாக் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்களாம், தேர் ஆர் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிள் டு சூஸ் ஃப்ரம், அதாவது 6 கலர்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் எந்த கலர் எடுக்கலாம் அப்படிங்கிறது, உட்டுக்கு வந்துட்டு என்ன கலர் அடிக்கலாங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு 3 ஆஃப் தி உட்டன் பிளாக்ஸ் இஸ் டு பி பெயிண்டட், அதாவது 3 உடன் பிளாக்கை தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் எத்தனை கலர் இருக்குது நம்மளுக்கு, 6 கலர் இருக்குது. சஸ் தட் நோ 2 ஆஃப் தம் ஹேஸ் தி சேம் கலர், அதாவது 2 பாக்ஸ்க்கு வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது. ஓகேவா, 6 கலர்ஸ் இருக்குது, 3 பிளாக்குக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம், அதுக்கு 2க்கு வந்து சேமாக இருக்கக்கூடாது, அதாவது செப்பரேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேஸ் தி சேம் கலர், ஓகே. ஃபைண்ட் தி ப்ராபிலிட்டி தட் தி ஸ்மாலஸ்ட் பிளாக் இஸ் டு பி பெயிண்டட் இன் ரெட்டு, வேர் ரெட் இஸ் 1 ஆஃப் தி 6 கலர். 6 கலரில் ரெட்டுங்கிறது ஒரு கலராக இருக்குது. அந்த சின்னோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்னது இந்த தேர்ட் பிளேஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கணுமா, ரெட்டு கலர் கொடுக்கணுமா, அந்த ரெட் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். மற்ற ரெண்டுக்கு எப்படி வேணால் அந்த 6 கலர்ஸில் மாற்றி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ப்ராபிலிட்டி வரும், 3 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரெட்டுன்னு. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. லெட் எக்ஸ் பி எஸ் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்குவோம். அண்ட் ஏபிதி நமக்கு தேவையான ஈவெண்ட் என்னது, ஏபி தி ஈவெண்ட் தட் தி ஸ்மாலஸ்ட் பிளாக் இஸ் டு பி பெயிண்ட் இன் ரெட்டு, அதாவது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, ரெட்டு மட்டும் ஸ்மாலஸ்ட் இதுக்கு இருக்கணும், மற்றதுக்கெல்லாம் அந்த 6 கலரில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் என்ன ஃபேஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு பிளாக் இருக்குல்ல, நார்மலாக இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது, 3ங்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரெட்டு, அது நம்மளுக்கு தேவையானதில் என்ஆஃபெஸ் வராது. காமனாக வந்து சான்சஸ் என்ன இருக்குது, 6 கலர்ஸ் இருக்கா, அப்போ என்ஆஃபெஸ்ஸுங்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு என்ன, 6 கலர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அப்போ 6 சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து எத்தனை சான்சஸ் இருக்குது, 5 சான்சஸ் இருக்குது, இங்கே தான் ஒரு சான்ஸ் போயிடும்ல. அப்புறம் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, 4 கலர்ஸ்லேருந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு 6 கலர் சான்ஸ் இருக்குது, செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5 கலர் சான்சஸ் இருக்குது, தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு 4 கலர் சான்சஸ் இருக்குது. என்ன ஃபேஸ்னா என்னது, டோட்டல். அப்போ எத்தனை சான்சஸ் இருக்குது இது, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் நம்மளுக்கு தேவையான என்ன ஃபேஸ் கிடச்சிரும். இப்போ என்ன ஃபேஸுக்கு வந்துட்டு 6 × 5 × 4 120 நம்மளுக்கு தேவையான ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இதில் ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, அப்போ பேலன்ஸ் எத்தனை கலர் தான் இருக்கும், 5 கலர்ஸ் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு எத்தனை கலர்ஸ்க்கு தான் சான்ஸ் இருக்குது, 5 கலருக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒன்று போயிடுச்சு, இங்கே ஒன்று போயிடுச்சு. அப்போ செகண்ட் ப்ரைஸ்க்கு எத்தனை கலர் சான்ஸ் இருக்கும், 4 கலர்ஸ் தான் சான்ஸ் இருக்கும். ஓகேவா, அது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என் ஆஃப் ஏ என்ன கிடைக்கும், 5 × 4 தட் இஸ் 20. நம்மளுக்கு தேவையான ப்ராபிலிட்டி என்னது, ரெட் கலரை வந்து தேர்ட் ப்ளேஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிற ப்ராபர்ட்டி தான் வேணும். அப்போ என்னது, பி ஆஃப் ஏங்கிறது என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ், தட்ஸ் 20/120, தட் இஸ் 1/6. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன சம் பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு சம்மோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.